இன்றைய செய்திகளுக்காக தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் திமுக வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் தங்க தமிழ்செல்வன் தலைமையில் திமுக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இது வருகின்ற சட்டசபை தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும்படியாக கருத்துக்களை கேட்டறிய திமுக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா எம்பி அவர்கள் தேனி மாவட்டத்தில் கம்பம் சின்னமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடினார் இறுதியாக பெரியகுளத்துக்கு வருகை தந்த சிவா அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த பின்பு தொண்டர்களுடன் தனியார் திருமண மண்டபத்தில் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் பின்பு பேசிய சிவா தமிழகத்தில் இன்னும் நான்கு மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்போது அந்த அரசு விவசாயிகளுக்கான அரசாக இருக்கும் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டவர்களால் இந்த நாடு கெட்டு போய்விட்டது அதனால் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் ஏராளமாக உள்ளார்கள் அவர்களுக்கு திமுக ஆட்சி வந்தவுடன் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் வேளாண் பாதுகாப்பு சட்டத்துக்கு வாக்கெடுப்பின் போது விவாதம் நடத்தாமல் மசோதாவை ஆதரித்து வாக்களித்தவர்கள் அதிமுகவினர் அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் ஆதரித்தவர்கள் இரண்டு அடிமைகள் இந்த நிலை மாற அனைத்து மக்களும் திமுகவிற்கே இந்த முறை வாக்களிப்பார்கள் என்று பேசினார் இந்த நிகழ்ச்சியின் போது மாநில செயல்திட்ட குழு உறுப்பினர் எல் மூக்கையா பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் சரவணகுமார் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் பி டி செல்வபாண்டியன் மாவட்ட குழு உறுப்பினர் எம் கந்தன் கீழ வடகரை ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராணி செல்வராஜ் பெரியகுளம் நகர பொறுப்பாளர் எஸ் பி முரளி நகர பொறுக்குழு பொறுப்பாளர் எம் அபுதாகிர் நகர துணை செயலாளர் ஏ அப்பாஸ்கான் தேன்மலர் பெரிய திமுக நகர நிர்வாகி நாகலிங்கம் முப்பதாவது வார்டு ஜெயபாண்டி மாயகிருஷ்ணன் மாயி சிறுபான்மை பிரிவு பெயிண்டர் சாதிக் இளைஞரணி ஜெகன் என்ற திருநாவுக்கரசு சேக் அப்துல்லா வழக்கறிஞர் ஆரிஃப் ரஹ்மான் வழக்கறிஞர் சிவகுமார் வழக்கறிஞர் காமராஜ் கீழவடக்கரை சே ராஜேஷ் இலக்கிய அணி எம் சேதுராமன் மாணவரணி காஜா ஷெரீப் திராவிடன் தகவல் தொழில்நுட்ப அணி முத்து ஏழாவது வார்டு சுப்பிரமணி எட்டாவது வார்டு பாலு தாமோதரன் ஆதிதிராவிட நலக்குழு பிச்சை பாலகிருஷ்ணன் தீப்பொறி பிச்சை மகளிரணி தமிழ்ச்செல்வி சதாம் அந்தோணி சுரேஷ் மற்றும் நூற்றுக்கணக்கான தொண்டர்களும் விவசாயிகளும் கலந்து கொண்டனர்